அரசியலில் இப்போ எங்களை ஜனாதிபதி தேர்தலாம் முதன்மையில் நிற்குது. இப்போ இந்த தேர்தல் தமிழ் மக்களை பொறுத்தளவில் மிக தெளிவாகத்தான் இருக்கணும். என்னன்னு சொன்னால், தமிழ் மக்கள் ரெண்டு விதமாக போய் வாக்களிக்க போயிட்டான். ஒன்று, பேரை கேட்டாலே வாக்களிக்க மாட்டினான், அந்த பேருள்ளவர் வரக்கூடாது என்றதில் திடகாத்திரமாக இருக்கணும். நான் பல பேரோட காய்ச்சினான், கோட்டா பேர் ராஜபக்சே, அவர் வரக்கூடாதுன்றதில் தெளிவாக இருக்கணும். அப்போ அந்த தமிழ் மக்கள் வரக்கூடாதுன்றதுக்காக வாக்களிக்க போகத்தான் போயினான். நிச்சயமாக எங்களுக்கு வேற சாய்ஸ் இருக்கா? டாபியா வந்தா என்ன நடக்கும் என்று தெரியும் தானே. அதனுடைய எங்களுக்கு இப்ப நாங்கள் தமிழர்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில நாங்கள் இல்லை. உள்ளதுக்குள்ள நல்லதை பார்க்க வேணும். அதுதான் நான் என்னுடைய பேச்சில் முந்தி சொல்லியிருக்கிற நாடாளுமன்றத்தில் தெளிவாக நாங்கள் தெரிஞ்ச விசாசுக்கு போடுறோம், தெரியாத பேயை. இங்கே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதோட சேர்ந்த மற்ற கட்சிகள் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி அதோட சேர்ந்த கட்சிகள் ரெண்டில் ஒன்று தான் வரப்போகுது. அதில் ரெண்டில் ஒன்று தான் எங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒன்றில் நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் முன்னர் ஒரு நிலைக்கு போயிருந்தோம். எங்களுக்கு வடக்கு கிழக்கை தவிர வேறு ஒரு விதமான எண்ணங்களும் தேவையில்லை என்று. ஆனால் பிறகுதான் எல்லாம் மௌனிக்கப்பட்ட பின்பு இப்போது அவர்களை தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலை வந்துட்டது. இந்த உலக நாடுகளும் இந்தா செய்கிறன் அந்தா செய்கிறன்னு போட்டு ஒன்றும் செய்யலை. இன்னும் அவர்களும் தங்களுடைய நேரங்காலங்களை இழுத்து கொண்டு போகின்றார்கள். இதற்கிடையில் தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம்.